சட்டத்தை பாதுகாப்பதற்காகவோ சட்டத்துறை அமைச்சராகவோ செயல்படவில்லை என்பதை நாடறிந்த உண்மை. இங்க பால் கேஸ்ல இருந்து மற்றபடி பல்வேறு கேசுகள்ல இருந்து அவர் மீது இருக்கிற குற்றச்சாட்டுகள் என்ன என்பது தமிழகத்திற்கே தெரியும். அவர் எப்படியாவது மற்ற அமைச்சர்களோடு சேர்ந்து கூட்டுக் கொள்ளை அடிப்பதிலே தான் அவர் காரணத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறார். உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்பது அதிமுகவிற்கு எந்த விதமான நம்பிக்கையும் கிடையாது. அவங்களுக்கு தெரியும், அவங்க இந்த 39 நாடாளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்றதற்கு பிறகு திமுக தான் வரும் தெரியும். இந்த ரெண்டு இடைத்தேர்தலை வச்சுக்கிட்டு எதனா பண்ணலாமா நினைக்கிறாங்க. இடைத்தேர்தல் எப்படி நடந்ததுன்னு இங்க இருக்கிற தமிழகத்துல எல்லாருக்கும் தெரியும். அதுல எவ்வளவு கொடுத்தாங்க, எப்படி கொடுத்தாங்க, சி வி சண்முகம் என்னென்ன பண்ணாரு, இந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை எப்படி கைப்பாவையாக பயன்படுத்திக் கொண்டார் என்பதெல்லாம் தளபதி அவர்கள் சொன்னதை போல எந்த அளவுக்கு அவர் பயன்படுத்திக் கொண்டார் என்பதற்கு உதாரணம் தான் அவரை கொண்டு போய் இப்ப தேர்தல் ஆணையத்தினுடைய செயலாளராக நியமித்திருக்கிறார். அதுக்கெல்லாம் காரணம் அவர் கைப்பாவையா கலெக்டர் இருந்தார். அந்த கலெக்டருக்கு என்ன சொல்றாரோ அதை இவங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்து இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார்கள். ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் அதே விக்கிரவாண்டி தொகுதியிலும் மற்ற இந்த மாவட்டத்தில் எத்தனை இடங்களை நாங்கள் பெறுகிறோம் என்பது நிச்சயமாக தெரியும். அவரை பொறுத்தவரையில் நாங்கள் தேர்தலுக்கு கண்டு அஞ்சுபவர்கள் அல்ல. அவங்க தான் இப்ப என்ன பண்றாங்கன்னா தேர்தலை ரெண்டு கட்டமா பிரிச்சா, முதல்ல நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி ரெண்டு கட்டமா முதல்ல பிரிச்சு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 9 மாவட்டம் பிரிக்கப்பட்டதற்கு பிறகு இந்த 9 மாவட்டத்திலேயோ தேர்தல் இல்லை என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார் சொன்னால் அதுக்கு காரணம் யாரு? அது இவனுக்கு அசிங்கம் இல்லையா, சி வி சண்முகத்துக்கு அசிங்கம் இல்லையா? இவர் தானே சட்டத்துறை அமைச்சர், இவர் போய் பிரிச்சாங்களே, பிரிச்சதை ஒழுங்கா பிரிச்சிருந்து இதெல்லாம் நடந்திருந்தா இந்த 9 மாவட்டத்தினுடைய தேர்தலை தள்ளி வைத்திருப்பார்களா? இந்த 9 மாவட்டத்தில் அவர் சார்ந்திருக்கிற இந்த விழுப்புரம் மாவட்டமும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேர்ந்து வருகிறது. அவருக்கு என்னன்னா இங்க தேர்தலே நடத்தக்கூடாது என்பது தான் அவருக்கே தெரியும். இடைத்தேர்தலில் ஏதோ எப்படியோ ஜெயிச்சுட்டோம், உள்ளாட்சி தேர்தல் நடத்தா ஜெயிக்க முடியாது என்பதனாலதான் வட மாவட்டங்களிலே இருக்கிற காஞ்சிபுரம் உள்ளிட்ட அதே போல இந்த மாவட்டம் வேலூர் மாவட்டம் எல்லாம் உள்ளிட்ட இந்த மாவட்டங்களிலே அவர் இந்த தேர்தலை நிறுத்தி இருக்கிறார். நிறுத்துவதற்கு அவர்கள் தான் காரணமே தவிர நாங்கள் அல்ல. ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தி இருந்தால் இந்நேரம் தேர்தலே முடிஞ்சு போயிருக்கோம், நாங்களும் ஏற்றிருக்க மாட்டோம். ஒரே கட்டமாக தேர்தலையும் நடத்தவில்லை, உள்ளொதுக்கீடுகளையும் ஒழுங்காக செய்யவில்லை, இடஒதுக்கீட்டையும் சரியாக செய்யவில்லை, இவ்வளவும் செய்யாமல் ஒரு கோளாறு அரசியலை நடத்திக் கொண்டிருக்கிற சி வி சண்முகம் பார்த்து இன்று திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் குறை சொல்கிறார் என்று சொன்னால் அது தைத்துக் கொள்ள முடியாது. அவர் தளபதி பார்த்து சொல்ற என்ன வந்து தனியா பேசுறது தயாரான்னு தளபதி வேணாம், நான் பேசுற மாதிரி சொல்லுங்க, பேசிக் கொள்வோம். ஆகவே இன்னும் நான் அன்போடு கேட்டுக் கொள்வது ஆகவே உங்களை பொறுத்தவரையில் சண்முகத்தை பொறுத்தவரையில் நான் அவரிடம் கேட்டுக்கொள்ள விரும்புவது இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக ஏதாவது நீங்க முயற்சி எடுத்திருக்கீங்களா, இதுவரை செஞ்சிருக்கிறீங்களா? ஒண்ணுமே கிடையாது. எதுவுமே செய்யாம இன்னைக்கு ஏதோ கொள்ளையடித்துக் கொண்டு பால் வளர்த்ததுல என்னென்ன பண்ணீங்கிறது அப்பே வந்தது பத்திரிகையில. அதே மாதிரி பல்வேறு துறைகளில் நீங்க என்னென்ன செய்திருக்கிறீர்கள் என்பதெல்லாம் தெரியும். அதையெல்லாம் மறைச்சிட்டு இன்று தளபதியின் மீது தனிப்பட்ட முறையில் நான் தளபதியா தனிப்பட்ட முறையில் அட்டாக் பண்றாரு. அவர் அரசியலுக்கு வந்ததிலிருந்து மத்திய இந்தியாவே அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் தனிப்பட்டவரை அட்டாக் பண்ணுவதனால் அல்ல. இந்த நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அராஜகங்களை, அட்டூழியங்களை, அரசியலமைப்பிற்கு எதிரான செயல்களை இன்று வெளிப்படுத்துகிற ஒரு தலைவராக தளபதி இருக்கிற காரணத்தினால்தான் தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவே அவரை தலைவராக ஏற்றுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆகவே சி வி சண்முகம் அவர்களே, உங்களை நான் கேட்டுக் கொள்கின்றேன், இது போன்ற முறையற்ற பேச்சுகளை எல்லாம் பேசாதீர்கள். நீங்கள் இந்த மாவட்டத்திற்கு முதலில் இந்த 9 மாவட்டங்களையும் பிரித்து வைத்து தேர்தலை நடத்துகிற தேதியை உடனடியாக அறிவியுங்கள். நகராட்சி பேரூராட்சிகளுக்கு தேர்தலை அறிவித்து முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் என்று உங்களை நான் செய்வீர்கள் என்று நம்புகிறேன். செய்யாவிட்டால் விழுப்புரம் மாவட்டத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.